நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைக்கு கீழ்ப்பாக்கம் பகுதியில் ஒரு மருத்துவர் ஒருவர் இறந்து போனது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே ஒரு மருத்துவர் வந்து இறந்து போய் அவரை அடக்கம் செய்யக்கூடாது, எங்கள் ஊருக்கு அவரை கொண்டு வரக்கூடாதுன்ற சில காட்சிகள்லாம் நடந்தது. இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்யக்கூட, அதுவும் குறிப்பாக மருத்துவர்கள், மருத்துவர்கள் நமக்காக அர்ப்பணிப்பு பணிகளை செய்தவர்களுடைய உடலை புதைக்கக்கூடாது, எரிக்கக்கூடாதுன்ட்டு, தகனம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த பகுதிகளில் விடமாட்டேன்றாங்க, ஊர்களில் விடமாட்டேறாங்க. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது தமிழக மக்கள் அந்த அளவுக்கு ஏன் அப்படி ஆயிட்டாங்க அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியா இருக்கிறது. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம் பகுதியில் மருத்துவர் வந்து எங்களுடைய பகுதியில் இருக்கிற சுடுகாட்டில் அவர் வந்து தகனம் செய்யக்கூடாது, எரிக்கக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்திருக்காங்க. அது தடுத்து நிறுத்தது மட்டும் கிடையாது, 108 ஆம்புலன்ஸ் அந்த வாகனத்தை ஓட்டி வந்த டிரைவரை தாக்குவது, அந்த வாகனத்தை உடைப்பது காட்சிகள்லாம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தரமான செயலில் நம்முடைய தமிழர்கள், நாமெல்லாம் எல்லாருக்கும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்ற கோபம் நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் வர வேண்டும். ஏன் நம்ம இந்த நிலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த நேரத்துல தான் தேமுதிக தலைவரும் நடிகருமான திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த கேள்விப்பட்டு ஒரு அறிக்கை ஒன்று விஜயகாந்த் பெயரில் வந்திருக்கிறது. திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து உண்மையாவே அவரே வந்து மருத்துவ ரீதியான சில விஷயங்கள்ல அவரே ஓய்வுல தான் இருந்துட்டு இருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று அவருடைய தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்லாது அவருடைய ரசிகர்கள் மட்டுமில்லாது எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர் வந்து ஓய்வுல தான் இருந்துட்டு இருக்காரு திரு விஜயகாந்த் அவர்கள். அவர் ஒரு அறிக்கையை இந்த விஷயம் கேள்விப்பட்டு நான் மிகுந்த மனவேதனை அடைகிறேன், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறதுன்னு நான் நினைக்கும் போது ரொம்ப வருத்தப்படுறேன். மருத்துவர் பணி என்பது ஒரு அர்ப்பணிப்பான பணி, அந்த பணியில் இருந்து உயிரை விட்ட ஒரு மருத்துவருக்கு நீங்க இப்படி பண்ணது பெரும் 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 தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய அறிக்கையில. அது மட்டும் இல்லாம திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னை மீண்டும் ஒரு உயர்ந்த உள்ளம், கேப்டன் அப்படின்னு அவரை வந்து எல்லாரும் குறிப்பிடுறத உண்மையாவே அவர் வந்து அந்த கேப்டன் அப்படின்ற ஒரு பெயருக்கு நிகராக ஒரு கேப்டன், வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு கேப்டனாக அவர் இருப்பார் என்றைக்கும் அப்படின்றதுனாலதான் அவருக்கு கேப்டன் ஒரு பெயர் கிடைச்சிருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய ஆண்டாள் அழகர் கல்லூரியில ஒரு பகுதியை நான் ஒதுக்கி தரேன், மக்கள் நீங்க எதிர்த்தால் அந்த இடத்த நீங்க அரசாங்கம் பயன்படுத்திக்கணும், அதே போல மக்களுக்கு புரிய வைங்க, இந்த கொரோனா மூலமாக இறந்து போறவர்களால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், எல்லோருக்கும் உயிர் பயம் இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஆனா கொஞ்சம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஏன் மக்கள் வந்து வீதிக்கு வந்து போராடுறீங்க. மருத்துவர் அவர் சரிங்களா, நம்மில் ஒருத்தர் நாளைக்கு இதே நிலை வந்தாலும் இதுதாங்க விஜயகாந்த் அவர்கள் அதை தான் கேட்டிருக்காரு அவருடைய அறிக்கையில. நம்மில் ஒருத்தருக்கு என்ன, மருத்துவருக்கே இந்த நிலைன்னா நம்மள ஒருத்தர் சாமானிய மக்கள் இந்த மாதிரி இறந்து போயிட்டா மக்கள் விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்கிறார். மருத்துவ பணி என்பது அர்ப்பணிப்பான பணி, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, வீதிக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போராடுவது மற்ற மாநிலங்கள் எள்ளி நகையாடும் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. தமிழ்நாடு எல்லாவற்றிற்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு மாநிலமாக எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இப்போதும் இருப்போம். ஆனா பயப்படாதீங்க, அச்சப்படாதீங்க மக்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் வீடுகளில் தற்பொழுது இருந்து இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வர வேண்டும், தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறந்து போனவர்களால் எந்தவித தொற்றும் பரவாது, இதை வந்து உலக சுகாதார நிறுவனமும் தமிழக அரசும் சொல்லியிருக்கு, அச்சப்படாதீங்க. அதாவது உடல்ல சில மணி நேரங்கள் அந்த கொரோனா தொற்று அவர்களுக்கு இருக்கும், இன்னொன்னு அதற்கான அதாவது உடலில் அசைவே இருக்காது இறந்து போனதுக்கு அப்புறம் சரிங்களா. ஏன் அதை புரிந்து கொள்ள மாட்டோம்ன்ற நாம, அவர்களை சுடுகாட்டில் புதைப்பதனால் என்ன வந்து பரவிட போகிறது, புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. இதேதான் திரு விஜயகாந்த் அவர்கள் கேட்டிருக்கார். மீண்டும் ஒரு முறை விஜயகாந்த் அவர்கள் தன்னை வந்து ஒரு மனிதநேயமிக்க ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல தன்னை நிரூபித்திருக்கிறார். விஜயகாந்தின் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். விஜயகாந்த் அவர்களுடைய செயல் மிக 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 ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். அரசாங்கம் இருக்க வேண்டியது திரு விஜயகாந்த் போன்ற ஒரு மனிதநேயமிக்க ஒரு தலைவராக இருந்து ஒரு எப்போதும் தன்னை முன்னிறுத்தி நடிகர் சங்கம் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அதை மீட்டு கொண்டு வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் வீட்டுக்கு போனா எப்பவுமே சாப்பாடு போடுவாங்க. இதை எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டேன்னா, விஜயகாந்த் அவர்களுடைய அவருடைய அலுவலகமாக இருக்கட்டும், அவருடைய வீடாக இருக்கட்டும், எங்கே போனாலுமே அந்த உரிய மரியாதை, அந்த மனிதாபிமானம், மனிதம்ன்ற அடிப்படை அவருடைய வீட்டில் இருக்கிறவங்க மூலமாக விஜயகாந்தால் உருவாக்கப்பட்டது. விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல நடிகர் இந்த நேரத்தில் இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறது அனைவரும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அனைவரும் பாராட்டுவோம், கொரோனாவிலிருந்து மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கையுடன் அனைவரும் வீடுகளில் இருப்போம்.